Hi friends, welcome to Joe's Kitchen. இன்னைக்கு நாம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்கை நல்லா தேய்ச்சி கழுவி தோலோடைய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பூண்டை தட்டி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு எடுத்துட்டு வரலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தட்டி வச்சிருக்க பூண்டை போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா பூண்டு எதுக்கு போடுறேன்னா உருளைக்கிழங்கு வாயு, அதனால வந்து பூண்டை போட்டுட்டு அந்த வாயு இது பண்ணிடும். தேவைப்பட்டால் 1 பிஞ்சு காய பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு வதங்கினோடனே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் இருக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறுங்க. இது பொடி பொடிசாக நறுக்கி இருக்கிறதுனால இந்த எண்ணெயிலே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை. நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்களோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்களோவோ அடி பிடிச்சிரும். இப்போ உருளைக்கிழங்கு எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. 2 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது தயிர் சாதம் ரசசாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு பவர் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.